ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துறேன். இந்த 2ஆம் தேதி காலை ஆராதனையிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளை நிரப்பட்டும். தொடர்ந்து இந்த மாத வாக்கு தத்துவம், உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம், உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகட்டும். இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய சமாதானம் பணி போல் உங்கள் உள்ளத்தை இல்லத்தை நிரப்பட்டும். ஹல்லேலூயா. அந்த 2ஆம் தேதி காலை ஆராதனையும் நம்ம டிவோஷனில் ஜபத்தோடு கூட ஆராதிப்போம். ஆண்டவர் மிகவும் நல்லவர், நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். இந்த லாக்டவுன் பீரியட்லேயும் ஆண்டவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Hallelujah. Paraloga karmegame parisuthame deepame வந்தீரையா, உணர்வே நீர்தானையா. பரலோக கார்மேகமே பரிசுத்தமை தீபமே உயிராய் வந்தீரையா, கட்டு
தந்து நடத்துகிறீ, கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீ. தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த ரெண்டாம் தேதி பிரேயருக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு சமாதானத்தால் எங்களை நிரப்புங்க. ஒரு பெரிய சமாதானம் இந்த பூமியை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வருகை இருக்கும் மட்டும், நாங்கள் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற நல்ல தெய்வம், எங்களுக்காக கூட நிற்கிற நல்ல தெய்வம், மனவாட்டியாகிய சபை இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் எல்லா காரியங்களும் எங்களுக்கு சாதகமாக திருப்பப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் பிரசன்னங்களை நிரப்பட்டோம். தொடர்ந்து நீர் ஆராதனையில் தெய்வ செய்தியின் மூலமாக நீங்கள் மகிமைப்படுங்கப்பா. பார்க்குற ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் நாங்கள் ஜெபித்து துவங்குகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த நாளில் கூட நம்ம தீல வினோத்து சிஸ்டர் லிடியா அவங்க இருக்கிறாங்க, நம்முடைய சபையின் மக்கள், அவர்கள் யூத் லீடர்ஸ். இந்த நாளில் கூட அவர்கள் ரெண்டு பேரும் ஒரு இரண்டு பாடல்களை பாடுவாங்க. பின்பாக நான் தேவ செய்தியை கொடுப்பேன். காட் பிளஸ் யூ. தேங்க் யூ. நைஸ் வெல்கம். இந்த காலை வேளை கூட நன்றியால் துதி பாடலை பாடுவோம். நன்றி
நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம் கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம் இயேசு என்றும் நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம் இயேசு என்னும் நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு ஜபத்தோட்ட ஜெயகீதங்களிலிருந்து 105 கர்த்த நாமம் என் புகழிடமே கர்த்த நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேன் கர்த்தநாமம் என் புகழிடமே கருத்தோடு நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேன் கர்த்த நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேன் என்னாலும் வெற்றி தருவி யெகோவாநிசியே என்னாலும் வெற்றி தருவி ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே கர்த்த நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேன் கர்த்த நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேன்
தரும் தெய்வமே கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கர்த்தர் நாமம் என் புகலிடமே கர்த்தோடு துதித்திடுவே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கர்த்தோடு துதித்திடுவே ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே எனக்காகவே யாவையும் செய்து முடித்தி நன்றி நன்றி ஐயா எங்கள் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே நன்றி நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா
எல்லாவற்றையும் செய்து முடித்தீ. நன்றி நன்றி ஐயா. எங்கள் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. நன்றிப்பா, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தெய்வமே. அவையானவரே, இதை நிரப்புங்க, வெள்ளத்தால் இடை கட்டுங்க. அன்றாடம் வேண்டிய ஆகாரம் தாருமே, தீமை என்னை அணுகாமல் காக்கும் தேவனே. அன்றாடம் வேண்டிய ஆகாரம் தாருமே, தீமை என்னை அணுகாமல் காக்கும் தேவனே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தந்தவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே. நன்றி நன்றி ஐயா. எங்கள் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. 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 ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே. அது போல டெப்ப குறைச்சிக்கோமா. ஆசீர்வதியும் ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே. அது போல எங்களையும் ஆசீர்வதியும். நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீ. நன்றி நன்றி ஐயா. எங்கள் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. 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 அன்றாடம் வேண்டிய ஆகாரம் தாருமே, தீமை என்னை அழுகாமல் காக்கும் தேவனே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எஃப் மைனர் குழு. ஹல்லேலூயா. தாழ்வில் என்னை நினைத்தவரே, ஆராதனை உமக்கே. ஜி மைனர் குழு. ஆமாப்பா. தாழ்வில் என்னை நினைத்தவரே, ஆராதனை உமக்கே. என் ஏழ்மையை நீ மாற்றினீரே, ஆராதனை உமக்கே. எஸ் க்ளோரி. தாழ்மையிலே நினைத்தவரே, ஆராதனை உமக்கே. என் ஏழ்மையை நீ
மகிமையிலே நினைத்தவரே ஆராதனை உமக்கே என் ஏழ்மையை நீ மாற்றினீரே ஆராதனை உமக்கே என் ஏழ்மையை நீ மாற்றினீரே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தா உமக்கே உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே என் பரிகாரியே பலியானிரே ஆராதனை உமக்கே என் பரிகாரியே பலியானிரே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தா சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே என்னை சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே என்னை ஸ்திரப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே என்னை ஸ்திரப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தா ராப்பகளாய் அமர்ந்திருப்பே உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே துயரம் மறந்திருப்பே உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே துயரம் மறந்திருப்பே யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை நன்றி ஆராதனை வேளையில உங்க பிரசன்னம் எங்களை நிரப்புறதுக்காக நன்றிப்பா. எங்களோடு கூட தொடர்ந்து நீங்க பேசுன இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த நாளில் கூட நம்ம சில காரியங்களை தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து ஆமாம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். இது இந்த வசனம் பெண்டிங் மெசேஜாக எடுத்து வச்சுருந்தேன். இந்த இன்னத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. ஆமாம், இந்த நாளில் கூட ஆண்டவர்
ஆமாம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. சங்கீதம் 138 எட்டாவது வசனம். சங்கீதம் 138 8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவ்வளவுதானா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடியும். எனக்காக பர்டிகுலர் மீன் எனக்காக. அந்த வசனம் ரொம்ப தொட்டது. அல்லேலூயா. எனக்காக பர்டிகுலர் உங்களுக்காக. அதனால அந்த பல்லவியை நான் பாடினேன் இ மைனரில். ஹாலேலூயா, ஆமென். நம்மளை அவ்வளவு நம்ம மேல் அன்பு கூறுகிறார். நமக்காக, ஒரு நபர்களுக்காக, ஒரு சின்ன கூட்டத்திற்காக இந்த பூமியில் எத்தனை பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்தார்னு நம்ம தியானிக்க போகிறோம். ஹாலேலூயா. இந்த வசனத்தை நான் கேட்டபோது ஆண்டவர் பர்டிகுலர் எனக்காக என் மேல் அன்பு வச்சிருக்கிறார். இஸ்ரவேலர்களுக்காக ஆட்டுக்குட்டியை சிறுவிளையில விட நம்மளை நேசிக்கிறார் என்பதுக்கு அடையாளம். சிறுவிளையர்களுக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்டவர், சொந்த ரத்தத்தினால நம்மளை மீட்டெடுத்தார். நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார், நமக்காக யாவையும் செய்வார். ஹல்லேலூயா. இந்த வேர்டு எனக்கு ரொம்ப என்னை பாதிச்சது. ஆமென். பழைய பாட்டு ஒன்று இருக்கும், நான் அது ரொம்ப டி மைனர் நினைக்கிறது. ஹல்லேலூயா. ஃபாதரோட பாட்டு பாடுறேன். அந்த பாட்டை நாளைக்கு அந்த சாங்கை மெடிடேட் பழைய சாங் நான் ரொம்ப பாடிட்டுருப்பேன் விரும்பி. டக்குன்னு ஞாபகம் வரல எனக்கு. நமக்காக ஜீவன், எனக்காக பர்டிகுலர் மீ. ஏன்னா இங்கே சொல்கிறாரு, எனக்காக கர்த்தர் எனக்காக. இந்த பூமியில் 700 கோடி பேருக்கு மேலே வாழ்கிறாங்க, ஆனால் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக உங்களுக்காக யாவை செய்வார். நம்மளை அவ்வளோ நேசிக்கிறார். ஒவ்வொருவருக்காக நான் புதுசாக ரசிப்பட்டு வர்றவங்களுக்காக சொல்லுவேன், இவங்களுக்காகவும் 6 மணி நேரம் சிலுவையில் தொங்குனீங்களேப்பா, ரத்த சிந்தினீங்களே. ஸோ நம்மளை நேசிக்கிறார். அளவற்ற அன்பு, அளவிட முடியாதது அவர் அன்புக்கு. அகலம், நீளம், ஆழம் அப்படி சொல்கிறார் பவுல். அதை நினச்சே பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். அந்த பல்லவியில் டி மைனர். செடியே உம் கொடினா. இந்த பாட்டு இப்படி ஜி மைனர் கொடு. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான என்று புறக்கணிக்கவில்லை. எனக்காக ஜீவன் தந்தீரே, எனையோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. உங்க தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா. ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதனால் பல வசனங்களை வாசிக்க போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச மெசேஜாக இருக்குது. அதனால தான் சமாதானத்தை பற்றி தான் பேசணும்னு நினச்சேன். டக்குன்னு ட்ராக் ஆண்டவர் மாற்றி விட்டார். இந்த பெண்டிங் மெசேஜில் எழுதி வச்சுருந்தேன், எனக்காக பர்டிகுலராக என்னென்ன வேலையெல்லாம் செய்தார். ஒரு ஒரு தேவ மனிதர் அவரை நம்பி, அவரை நேசித்து, அவரை பின்பற்றினவங்களுக்காக இந்த பூமியில் என்னென்ன செய்தார்னு நம்ம மெடிடேட் பண்ண போகிறோம். நமக்காக செய்வார். நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நமக்காக பல காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அவரே நம்பி வந்திருக்கோம் பார்த்தீங்களா? சொந்த பந்தவனாக வேணான்னு அவரை நம்பி வந்திருக்கோம் பார்த்தீங்களா? அவர் தான் நமக்கு முக்கியப்படுத்துகிறோம் பார்த்தீங்களா? நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமாம். இந்த நாளில் எரேமியா 1:5, எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 5 வசனத்தை வாசிப்போம், வாசிக்க கேட்போம்.
உப்பானவன் யார்? தேவனுடைய ஜனமே, கர்த்தரே தேவமா கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதுங்க. உங்களை எங்கே செலக்ட் பண்ணார் தெரியுங்களா? யாரோ சுவிசேஷம் சொல்லி கூப்பிட்டு வரல. உன் தாயின் கருவில் எலும்புகளே உருவாவதற்கு முன்னே உன்னை என்ன செஞ்சாரா? பேர் சொல்லியா? இல்லை அவர் என்னென்னலாம் செய்கிறார், பிரம்மாண்டமான காரியங்களை நமக்காக, எனக்காக, கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். ஸோ ஹாலே லோயா, நம்மளை எவ்வளவு நம்ம மேலே அன்பு கூறுகிறார் பாருங்க. அப்போ சிலர் 9:1 வாசிங்களே. அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்கூல் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபர்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கு சமீத்த போது சடிதிலே வானத்தில் இருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுதே சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். என்ன பாருங்க, துன்பப்படுத்த போறது ஜனங்களை தான் துன்பப்படுத்த போறாரு. ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொன்னாரு. பர்டிகுலரா ஜனங்களுக்காக அவரே இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. அந்த ஜனங்களுக்காக, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஃபாலோ பண்ணுறவங்களுக்காக அவரே இறங்கி வந்து அவர் சொல்கிறாரு, நம்மளை துன்பப்படுத்துகிறவங்களெல்லாம் அவரை துன்பப்படுத்துகிறவளாய் அவர் பார்க்கிறார். ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? அங்கே அனனியா பயந்துட்டுருக்கிறார். அப்போ இறங்கி வந்து வாதாடுகிறவராக இருக்கிறார். நமக்காக எத்தனையோ காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர். தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். இறங்கி வந்து சவுளை சந்தித்து பின்பாக பயந்து கொண்டிருந்த அனனியாகிட்டே ஆண்டவர் அனுப்புகிறார். நமக்காக யாவையும் செய்வார். எப்படிப்பட்ட நபரையும் ஆண்டவர் சந்திப்பார். உங்களுக்கு விரோதமாக போராடுகிற எப்படிப்பட்ட மனிதனோடு கூட ஆண்டவர் பேசுவார், வழக்காடுவார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்காக அபிமெலேக்கிட்ட போய் வழக்காடுகிறார். உன்னே எப்படி வேண்டும்? நமக்காக யாவையும் செய்வார். ஹல்லேலூயா. ராஜாக்களுடைய தூக்கத்தை கெடுத்தார். சூரியனை நிறுத்தினார். பின்னிட்டு திரும்ப செய்தார். ஒரே ஒரு சமாரிய ஸ்திரீக்காக 40 மைல் நடந்து போனார். பர்டிகுலர் ஒரு நபருக்காக என்னெல்லாம் செய்தார் நம்ம பார்க்க போகிறோம். இறங்கி வர்றாரு பாருங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்காக இறங்கி வருவார். இறங்கி பரலோகத்தை விட்டு இறங்கி வருவார். அவர் பார்வை சிந்தை எல்லாம் மனவாட்டியாகிய சபை மேலே தான். ஆண்டவர் சொல்கிறார், எனக்காக பர்டிகுலர் அப்படி சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இறங்கி வருகிறார். அவங்க சொந்த ஜனங்களை இடைமறித்து அவங்கள சரி பண்ணுகிறார். சரி பண்ணி பவுலை வந்து ஊழியத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். ஆமே. ஆமாம். அதுபோல் ஆதியாகமம் 41:1 வாசிங்க. உங்களுக்காகவே ஒரு சொப்பனத்தை கொடுப்பார். ராஜாக்களுடைய தூக்கத்தை கெடுத்தார். உங்களை கர்த்தர் உங்களை நேசிக்கிறது உண்மைனா உங்களை முன்னேற்றுறதுக்காக, உங்களை உயர்த்துறதுக்காக, சிறைச்சாலையிலேருந்து உங்களை புறப்பட பண்ணுறதுக்காக யார் தூக்கத்தையும் கெடுப்பார் அவர். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தூங்க முடியாது. அல்லேலூயா.
நான் சொல்கிறேன், நீங்கள் அவ்வளவு நேசம் நம்ம மேலே வச்சுருக்கிறார். நீங்கள் அவரை நேசித்து பாருங்கள், நேசித்து பாருங்கள். யோசேப்பு அவரை நேசித்த ஒரு மனிதன், அவர் சொன்ன வார்த்தைக்கு பயந்து அவரை நேசித்து வாழ்ந்த ஒரு மனிதன் தான் யோசேப்பு. அவனை வெளியே கொண்டு வந்து உயர்த்துறதுக்காகவே அவன் மனுஷங்கிட்ட போய் கேட்டுட்ருக்கிறான். இன்றைக்கி நீங்கள் அந்த மனுஷங்கள்கிட்ட போய் எதையும் நிற்காதீங்க. உங்களுக்காக ஒரு சொப்பனத்தை கொடுத்து, ஒரு தரிசனத்தை கொடுத்து யாவையும் செய்து முடிப்பார். அவன் போய் மனுஷங்கிட்ட சொல்கிறான், நான் இந்த மாதிரி என்னை நினச்சிக்க, இந்த பானபத்திரக்காரங்கிட்ட போய் சொல்கிறான், என்னை நினைவு கூறுப்பா, நீ ராஜ சமூகத்துக்கு போகிற என்னை நினைவு கூறு. மனுஷங்க மறந்துடுவாங்க, தேவன் மறக்கவே மாட்டார். இன்றைக்கி நான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் எதையுமே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் மனுஷங்கக்கிட்ட சொல்கிறத விட தேவன்கிட்ட சொல்லணும் டைரெக்டாக. ஹல்லேலூயா. நிறையா பேருக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கல, நிறையா பேருக்கு வந்து வர வேண்டிய ப்ரொமோஷன்ஸு பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வராமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, உங்கள் நம்பிக்கையை மனுஷங்க மேலே வச்சிங்கன்னா தாமதிக்கும் ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. உங்கள் நம்பிக்கை மனுஷன் மேலே வைக்கும்போது ஆசீர்வாதங்கள் தாமதிக்கும். 2 வருஷம் கழிச்சு பானபத்திரக்காரங்க கிட்ட சொல்கிற அப்படி, எப்படியாவது நீ நினைவு கூறு, ஏதாவது செய்யின்னு சொல்லி நினைவு. அவன் மறந்துட்டான். கர்த்தரை பாருங்க, மனுஷங்கிட்ட சொன்னால் லேட்டாகுது. ஹல்லேலூயா. தேவன்கிட்ட சொல்லணும் அதை. தேவன் பாருங்கள், 2 வருஷம் கழித்து யோசேப்புக்காகவே ஒரு சொப்பனத்தை, நல்ல ஒரு பாடம் யோசேப்புக்கு. இனிமேல் மனுஷங்கக்கிட்ட நம்ம எதையும் என்ன செய்யக்கூடாது, அவங்கள யாசித்து நம்ம எதையும் சொல்லி நிற்கக்கூடாது. தேவன்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா யார் தூக்கத்தையும் கெடுப்பார் நமக்காக, யாரும் தூக்க முடியாது. நம்மளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம, நமக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் எவனும் தூங்க முடியாது. இதை செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். பாருங்கள், 2 வருஷம் கழித்து சொப்பனம் வருது. ஒரே யோசேப்பை உயர்த்துறதுக்காகவே சொப்பனம். அல்லேலூயா. உங்களுக்காக செய்வார் ஆண்டவர், சபைக்காக செய்வார், யாவையும் செய்து முடிப்பார். இந்த வருஷம் பாருங்கள், மிராக்கள் பாருங்கள், யாரும் தூங்க முடியாது. அல்லேலூயா. தர வேண்டியதை தரவார், யாரும் தூங்க முடியாது. வாசிங்க. 2 வருஷம் சென்று ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதி அண்டையில நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியில் இருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் அவலட்சணமும் கேவலமான வேறு 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதி ஓரத்தில் மற்ற பசுக்கள் அண்டையில் நின்றது. அவலட்சமும் கேவலமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களையும் பச்சித்து போட்டது. இப்படி பார்வன் கண்டு விழித்துக் கொண்டான். மறுபடியும் அவன் நித்திரை செய்து 2வது விசை ஒரு சொப்பனம் கண்டான். நல்ல செழுமையான 7 கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர்ந்தது. பின்பு சாவியானதும் கீழ்காற்றினால் தீந்ததுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் செழுமையும் நிறைமேனியுமான அந்த 7 கதிர்களையும் விழுங்கி போட்டது. அப்பொழுது பார்வன் விழித்துக் வேறொரு காரியத்தில் ஆண்டவர் 2 காரியத்தை வெளிப்படுத்துகிறார். தேவனால் ஒரு சொப்பனம் பிறக்கும்னா, தொல்லையின் திரச்சியினாலும் சொப்பனம் பிறக்கும். தேவன் உங்களுக்கு ஒரு சொப்பனத்தை தர்றாருனா அதை ரெட்டிக்கும். 2 தடவை அதை காமிப்பார். ஒன்று, இப்போ காமிச்சிட்டு பாருங்க, யோசேப்பை டெவலப் பண்ணுறதுக்குன்னே அந்த சொப்பனை தாண்டு தர்றதுனால யாருமே அதை தீர்க்க முடியாது. சில பிரச்சனைகளை நம்மளை டெவலப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, நாம் போய் நின்று மட்டும்தான் அதை டெவலப் பண்ண முடியும். வேறு யாரும் அதை ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளை டெவலப் பண்ணணும்னா நாம் போய் செஞ்சு தான் அந்த கனவுக்கு அர்த்தம் சொல்ல முடியும். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், எனக்காக பர்டிகுலர் ஒரே ஒரு யோசேப்புக்காக எகிப்து பார்வோனின் தூக்கத்தை கெடுத்து சொப்பனத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த சொப்பனத்தை வந்து சொல்கிறார், 7 நல்ல கொழுத்த பசுமாடுகள், அது 7 வருஷம் நல்ல விளையும். பின்பாக 7 வருஷம் ரொம்ப மெலிந்த பசுக்கள் வந்து அந்த கொழுத்த பசுக்களை முழுங்குச்சு. அல்லேலூயா. முழுங்கின பின்னாடி அந்த பசு ஒல்லியாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். அவன் என்ன சொல்ல வர்றாருனா, 7 வருஷம் நல்லா விளையும், அதுக்கு பின்பாக 7 வருஷம் பெரிய பஞ்சம் வரப்போகுது. அதனால் நீங்கள் 7 வருஷம் விளையிறத ஒரு கிட்டங்கி யோசேப்பு தான், குடோன்னு இன்றைக்கி சொல்கிற கிட்டங்கியை உருவாக்குனது யோசேப்பு. அடுக்குமாடி கட்டடங்களை, அந்த என்ன சொல்கிறது, அந்த அடுக்குமாடி வீடுகளை ஏற்படுத்தினது சாலமோன். யூனிஃபார்மை ஏற்படுத்தினது சாலமோன். பைபிளில் ஏகப்பட்ட எவிடன்ஸ் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போது யோசேப்பு அந்த ஐடியா கொடுத்து, கர்த்தர் பாருங்கள்
அவனுக்காக யாவையும் செய்து முடித்தார். நான் சொல்ல பாருங்க, நம்ம ஆண்டவர் மாதிரி நல்லவர் இந்த பூமியிலே கிடையாது. நீங்கள் உண்மையாக தேடுங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, அவரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். நீங்கள் உண்மையாக தேடுங்க, உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். முழு எகிப்து தேசம் ஆடு மேய்க்கிற டீமு யோசேப்பு, ஆனால் ஒரு கனவு கொடுத்து பார்வோன்ற கொண்டு போய் அதை தீர்த்து, ஒரே கனவில் ஒரு பிரதமர் போஸ்டிங்கை கொடுத்து கர்த்தர் யோசேப்பு தலைகளை உயர்த்தினார். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். நமக்காக என்னென்ன செய்கிறார் பாருங்க. நமக்காக பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து, அதை யாருமே சொல்ல முடியாமல் பண்ணி, கடைசியில் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை யோசேப்பை சொல்லி, யோசேப்பை அந்த அர்த்தத்தை சொல்லணும், யோசேப்பை அந்த அர்த்தத்தை சொல்லி யோசேப்பை பெரிய ஒரு போஸ்டிங்க்கு உயர்த்தப்படணும். இதுதான் காட்ஸ் பிளான். நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் சொல்கிறேன் பாருங்கள், பல காரியங்களை இந்த வருஷத்தில் தீர்க்க தரிசனம் ஆண்டவர் பல காரியங்களை நமக்காக செய்து முடிப்பார், எனக்காக செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நான் அப்படி தான் நினைக்கிறேன். இந்த யோசேப்போட ஸ்தானத்தில் என்னையும் நான் வைக்கிறேன். உண்மையாய் தேடுகின யோசேப்பு, ஆண்டவர் வார்த்தைக்கு ஒபே பண்ணின யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிங்க, தானியேல் 2:1 பாருங்கள். அங்கேயும் 2:1 தான். ரெண்டு வருஷம் அங்கே அதே போல் யோசேப்பிலே, சாரி, அதுக்கு முன்னாடி 39:1 வாசிங்க. ஆதியாகமம் 39:1. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கினான். தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் யோசேப்புக்காகவே எனக்காகவே செய்து முடிப்பார். எனக்காகவே இந்த தெருவை ஆசீர்வதிப்பார். எனக்காகவே இந்த பட்டணத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எனக்காகவே கர்த்தர் யாவை செய்து முடிப்பார். நீ ஆண்டவருடைய பிள்ளையா, நீ வேலை செய்கிற ஸ்தலத்தில் உங்களுக்காகவே உங்கள் பிஸ்னஸை, உங்கள் கம்பெனியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நஷ்டங்களை மாற்றுவார். நீ ஆண்டவர் பிரியமா நீங்கள் வாழுங்களேன். உங்களுக்கு பர்டிகுலராக உங்களுக்காகவே யாவை செய்து முடிப்பார். திரும்ப அப்போ நீங்கள் நான் சொன்ன தானியேல் 2:1 போங்க. ரெண்டாவது வருஷம் கழிச்சு ஆதியாகமம் 41:1 வாச்சிங்கல்ல, இதுவும் ரெண்டாம் வருஷத்துல சொப்பனங்களை கண்டான். இங்கே வந்து டானியேலை தூக்கணும் முடிவு பண்ணிட்டார். உங்களை உயர்த்தணும் முடிவு பண்ணிட்டாருன்னா எவனும் தூக்க முடியாது. ஹல்லேலூயா. நீ ஆண்டவர் பிரியமான பாத்திரமாக மட்டும் நடங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் பிரியப்படுத்துங்க. ஆண்டவர் மட்டும் நீங்கள் சந்தோஷப்படுத்தி பாருங்கள். உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பா. நேபுகாத்நேச்சாரை தூங்க விடலை. இங்கே அங்கே ஒரு சொப்பனம் கொடுத்து யோசேப்பின் தலைகளை உயர்த்தினார். இங்கே உண்மையாய் பின்பற்றின டேனியல் தலைகளை அவனை உயர்த்துறதுக்காகவே கர்த்தர் சொப்பனத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. உங்களை அவ்வளோ நேசிக்கிறாருங்க ஆண்டவர். உங்களுக்காகவே ராஜ்யங்களை, ராஜாக்களை தூங்க விடாமல் பண்ணினார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நமக்காக பல ராஜாக்களை தூங்க விடாமல் பேசுவார் ஆண்டவர். இன்றைக்கு அவர் உயிரோடு கூட இருக்கிறார். நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா தேவ மகிமையை பார்ப்பீங்க. இன்றைக்கி அவர் உயிரோடு கூட இருக்கிறார். நான் நினைக்கிறேன், எனக்காகவே ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் இந்த மாவட்டத்தில். அப்படி நினைக்கிறேன். எனக்காகவே இந்த திருப்பூரில் பல காரியங்கள் ஆண்டவர் செய்ய போகிறார். இந்த வார்த்தைகள் உண்மைனா, டேனியலை உயர்த்துறதுக்காக அவர் சொப்பனங்களை கொடுத்தது உண்மைனா, யோசேப்பு உயர்த்துவதற்காகவே, யோசேப்புக்காகவே ஒரு சொப்பனத்தை கொடுத்து ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினது உண்மைனா, எனக்காகவே பல காரியங்களை செய்வார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்ன டேனியலை தலைகளை கர்த்தர் உயர்த்தினார்.
நமக்காகவே யாவையும் செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். இ மைனரை கொடுத்துட்டு ஆமென். நமக்காகவே 1 Samuel 17:32 நமக்காகவே. ஹல்லேலூயா. ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அதுபோல எங்களையும் ஆசீர்வதியும். ஆமா, வாசிங்க 1 Samuel 17:32. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டிய, இவனை எழுப்புறதுக்கு நோக்கமே டேவிட்ட கிங்கா மாத்தணும். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் ஆண்டவர் பேசுகிறார், உங்களுக்காகவே டேவிட்ட ராஜாவாக்குறதுக்காகவே கோலியாத்தை கொண்டு வந்தார். நான் சொல்லட்டுமா, உங்களுக்கு வர்ற ஒவ்வொரு பிரச்சனையுமே உங்களை பெரியாளாக்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிரச்சனையுமே, நீங்கள் பிரச்சனையும் நினைக்காதீங்க, உங்களை பெரியாளாக்குறதுக்காகவே அதை செய்வார் ஆண்டவர். டேனியல் கூட அந்த சொப்பனத்தில் கொள்ள சொல்லிட்டு அப்படி எல்லாத்தையும், இந்த சொப்பனம் தெரியலன்னா ஞானிகளை அப்புறம் கொள்ளுங்கன்னா அந்த டீமில் யார் இருக்காங்கன்னா டேனியல், சாத்ராக், மேஷாக் எல்லாம் இருக்காங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்படி கொள்ற சூழ்நிலை வந்து இப்படி பிரச்சனை இருக்குது நினைக்காதீங்க. ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக பேசுகிறார், உங்களுக்கு வர்ற பிரச்சனைகள்லாம் என்ன தெரியுமா, உங்களை பெரியாளாக்க முடிவு பண்ணிட்டாருன்னா வரும். உங்களை தவிர யாரும் அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியாது. டேவிட்டை தவிர உயரமாக இருந்த சவுல்னால் கூட ஒன்றும் பண்ண முடியல. உங்களுக்காக யாவை செய்து முடிப்பா. இந்த கோலியாத்தை கொண்டு வந்து நிறுத்தி அடுக்கி வச்சு டேவிட்டை பெரியாளை மாற்றினார். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்காக யாவை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. பல காரியங்களை இன்னும் நான் ஒரு சில ஹின்ஸ் அப்படி கொடுத்துட்டு போகிறேன் பாருங்க. அருமையாக யாத்திராகமம் 14:19-20. எத்தனையோ தூதர்கள் இருக்காங்க எனக்காக, என் மேல எவ்வளவு பாசமா இருக்காரு பாருங்க. ஹல்லேலூயா. நமக்காகவே எல்லாத்தையும் மாற்றுவார் ஆண்டவர். அவரே இறங்கி வந்த அந்த 2 வசனத்தை வாசிங்க, 19:20. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமா இருந்தது, இஸ்ரவேலருக்கோ எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அவரே இறங்கி வருவார். அடிக்கடி நினைக்கிறது வந்து சொன்னபடியே கேட்காதவங்களுக்காக இறங்கி வர்றாரு, எனக்காக வரமாட்டார் இறங்கி. ஹல்லேலூயா. அவரையே நம்பி, அவரையே பாடி, அவரையே துதித்து, அவர் சொல்கிற வசனங்களை கை கொள்ற நமக்காக இறங்கி வரமாட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குழப்பண்ணின பேதுரு, குழப்பண்ணின மோசேவை பயன்படுத்தினாரே, அவளை பயன்படுத்த மாட்டாரா? ஹல்லேலூயா. ஆமென். மறுதளித்த பேதுருவை பயன்படுத்தினாரே, நம்மளை பயன்படுத்த மாட்டாரா? நம்மளை நேசிக்கிறாருங்க ஆண்டவர். நமக்காக யாவை செய்வார். ஹாலல். பிசா சொல்கிற பொய்ய நம்பாதீங்க. ஆண்டவர் மேலே கோபமாக இருக்கார், உன்னை அவர் நேசிக்கலை சொல்கிற பொய்ய. இப்போ இவங்களே நேசித்தாரே, நம்மளை நேசிக்க மாட்டாரா? அவரே எவ்வளவு நேசிச்சிருந்தா இறங்கி வர்றாரு பாருங்க, லிட்ரலாக. ஹல்லேலூயா. ஆமென். அதுபோல் இன்னும் சில காரியங்களை சொன்னால் ரொம்ப எக்ஸைட்டிங்காக. யாத்திராகமம் 15:25. ஒரு மரத்தை காண்பித்தார். இந்த சப்ஜெக்ட் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதாவது இஸ்ரவேலர்கள்
கானானுக்கு போகிறதுக்கு மூணு வழி இருக்குதாமா, ஆனால் ஒரு வழியை செலக்ட் பண்ணினார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் இந்த இடத்துக்கு வருவாங்கன்னு ஆண்டவர் நல்லா தெரியும். இவங்க வருவதற்கு முன்னாகவே கசந்த மாறாவாக இருக்கிற தண்ணீரை மதுரமாக்குற ஒரு மரத்தை அங்கே வச்சுருந்தார். ஹல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, நாம் திருப்பூர் வருவோம்னு தெரியும். எல்லாத்தையும் ப்ரீ பிளான் பண்ணி வச்சுருக்காரு ஆண்டவர். மூணு வழியில் ஒரு வழியில் நடத்தி இவங்க இங்கே வருவாங்க, இந்த இடத்துல கசந்த மாறாக்கிட்ட தண்ணி குடிப்பாங்க, அதை மதுரமாக்குற ஒரு மரத்தை வச்சுருந்தார். நான் சொல்லட்டுமா, நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்குரிய எல்லாத்தையும் திருப்பூரில் ரெடி பண்ணிட்டு தான் அவங்க கூப்பிட்டு வந்திருக்காரு. ஊர்லேருந்து நீங்கள் வாங்க வேண்டிய வீடு, நீ குடியிருக்க வேண்டிய எல்லைகள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் அவங்க கூட்டிகிட்டு வந்தார். நமக்காக செய்வாருங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. கசந்த தண்ணி கிட்ட வரும்போது ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பித்தார். அதை வாசிங்க. வெட்டி போட்டாங்க. அனுப்புறபாளையம் புதூர் பஸ் ஸ்டாப் ஒவ்வொரு நாள் கார்ல போக வச்சிருக்காரு என்னை. நான் வந்து இறங்கும் போது எனக்கு ஒன்றும் புரியல, இந்த இப்படி வாழ போறோம் தெரியல, இந்த ஊர்ல தெரியாத ஊர். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் ஒரு மரத்தை காண்பித்தார் ஆண்டவர். அந்த மரத்தை வெட்டி போட்டது மதுரமா நமக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தான். நம்ம நம்ம மேலே அவ்வளோ கேர். அப்படியே காற்று அனுப்பி அப்படியே அந்த சகதி காலில் ஒட்டக்கூடாதுன்றதுக்காக அதை அப்படியே வெட்டாந்தரையாக மாற்றினார். எவ்வளோ கேர், தேவனுடைய அன்பு அது மேலானது. ஹல்லேலூயா. தேவ அன்பு நினச்சி பாருங்க. நீங்கள் நான் சொல்கிறேன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இன்னும் பாருங்கள், பர்டிகுலராக சொல்கிறேன் பாருங்கள் சில காரியங்களை. ஆமேன். என்னாகமம் 22:21. பாருங்க இந்த சம்பவம் வந்து பிளையாம் அவனும் பாலாக் ராஜா. பாலாக் வந்து அங்கே வந்து பாளையத்தில் இறங்கியிருந்த இஸ்ரவேலர்களை சபிக்கிறதுக்காக பிளையாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி, அவன் ஒரு அந்த நாட்களில் கடவுளுக்கு தேடுற ஒரு மனிதன், அவனை கூப்பிட்டு வந்து இவங்களை சபிக்கிறதுக்காக கூப்பிட்டு இந்த சம்பவம்லாம் பாளையத்தில் கீழே இருக்கிற அங்கே இஸ்ரவேலர்கள் மேலே மலைகள் மேலே சுற்றி இருக்கிற மலைகளில் நடந்துகிட்ருக்கு இந்த காரியங்கள்லாம். இஸ்ரவேலர்களுக்கு ஒன்றுமே தெரியாது இதெல்லாம். நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் நம்ம நம்மளுக்காக என்னென்ன செஞ்சிகிட்டு இருப்பார் தெரியுமா? உங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்ருப்பார். ஹல்லேலூயா. நமக்காக யாவை மேலே பாலாக் சபிக்கிறதுக்காக கூப்பிட்டு வர்றான். சபிக்கிறதுக்கு புறப்பட்டு போகிறாங்க. வாசிங்க. பாருங்க நமக்காக என்ன செய்கிறார் பாருங்க. நமக்காக பயங்கரமாக சண்டை போடுறாரு பாலாக்கோட, அவன் பிள்ளையாமோட சண்டை போடுறாரு ஆண்டவர். மூன்று முறை கழுது அப்படியே உரசுது, செவத்தோடு ஒரு இடத்துல வச்சு காலோடு பிள்ளையாம உரசுது. பல காரியங்களை செய்கிறார் ஆண்டவர் அந்த விஷயத்தில். அதில் 23:5 என்னாகும் 23:5 இப்போ பாருங்க, மூன்று முறை அவன் பழியிட்டு கர்த்தர்ட்ட இந்த ஜனங்களை சபிக்கிறதுக்காக என்ன சொல்கிறாரோ அந்த வாக்கை நான் சொல்லி இந்த ஜனங்களை சபிப்பேன்னு சொல்லி சொல்கிறார். இப்போ பாருங்க, அவங்க அவன் பழியிட்ட போது கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. மோவாப்பின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலைகளில் உள்ள ஆராமில் இருந்து வரவழைத்து, நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும் என்று, நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? ஆண்டவர் வெறுக்க மாட்டார். நம்மளை சபிக்க விட மாட்டார் ஆண்டவர். வாசிங்க.
கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமா இருப்பார்கள். யாக்கோபின் தூளை என்ன தக்கவன் யார்? எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மதிப்பது போல் நான் மதிப்பேன். என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். யாக்கோபென்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே, பயப்படாதே, அவர் துணை நிற்கிறார். உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவே, நீ பரவி போகின்றாராய் மாறிடுவா. அடிபொலி உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவே, நீ பரவி போகின்றாராய் மாறிடுவா. உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் மாற்றுவா. உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் மாற்றுவா. என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே, பயப்படாதே, அவர் துணை நிற்கிறார். பயப்படாதே, அவர் துணை நிற்கிறார். யாக்கோபென்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, அவர் துணை நிற்கிறார். இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே பயப்படாதே, அவர் துணை நிற்கிறார். நான் முடியும் போது இந்த பாட்டை பாடுறேன். நமக்காக கூட நிற்கிறார் ஆவியானவரே, நமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள், இவங்களுக்கு எந்த மேட்டருமே தெரியலை. கர்த்தர் நமக்காக, இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, மேலே இவங்களுக்காக ஆண்டவர் போராடுகிறார். நான் சொல்லட்டுமா, உங்களுக்கு விரோதமாக பல பிளான்ஸ் திட்டங்கள் போட்டாலும் ஒன்றும் வாய்க்காது. மூன்று முறை இந்த பிள்ளையாம் திட்டம் போட்டார், நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்களுக்காக பாருங்கள், சொன்ன சொல்லில் முக்கால்வாசி கேட்காதவங்களுக்கு இப்படி போராடுறாரே. நமக்காக யாவையும் செய்ய மாட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமாம், மூன்று முறை இதில் வேக வேகமாக வாசிக்க முடியுமா இல்லை நான் வாசிக்கட்டுமா? ஹல்லேலூயா. ஏன்னா எண்ணாகவும் 8:9-10 அதை தான் வாசிங்களா? இப்போ 10 என்ன, 8:9-10 வேகமாக வாசிக்கணும். இல்லை நான் சொல்கிறது 23:8-10 23:8 கண்மலை உச்சியில் இருந்து. சரி ஓகே, விட்டுருங்க. அதில் 16 வாசிங்க. ரெண்டாவது டைம் கர்த்தர் பிணையமை சந்தித்து அவன் வாயிலே வசனத்தை அருவே, நீ பாலாக்கின் இடத்திற்கு திரும்பி போ. மூன்று முறை இந்த உலகத்தில் யாரும் நம்ம சபிக்க நினைச்சாலும் நம்ம சபிக்க முடியாது நம்மளை. அல்ல, நீங்கள் ஆண்டுக்கு மட்டும் பிரியமாக நடங்களே. உங்களுக்காக யாவை செய்து முடிப்பார். அதே மாசிங்க. இவ்விதமாய் சொல்ல கடவாய் என்றார். அவனிடத்திற்கு அவன் வருகிற போது அவன் மோவாபின் பிரபுக்களோட கூட தன்னுடைய சர்வாங்க தகன பலி அண்டையில நின்று கொண்டிருந்தான். பாலாக் அவனை நோக்கி, கர்த்தர் என்ன சொன்னார் என்று கேட்டான். அப்பொழுது அவன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பாலாக்கே எழுந்திருந்து கேளும், சிப்போரின் குமாரனே செவி கொடும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? இதோ ஆசீர்வதி கட்டளை பெற்றே, அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நாம் திருப்ப கூடாது. அவர் யாக்கோபில் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. பாருங்க, சபிக்கவே முடியல பிள்ளையாம்னால. மூணாவது முறையும் பலியிடுறார், மூணாவது முறையும் சபிக்க முடியல. நீ வீட்டில் வாட்ச் பாருங்க. ஆண்டவர் சொல்ற, நமக்காக யாவை செய்து முடிப்பார், நமக்காக வழக்காடுவார். நீங்கள் மட்டும் அவருடைய
அவருக்கு பிரியமா அந்த பாளையத்துக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்கள் தனித்து வாசம் பண்ணது போல் நீங்கள் இருப்பீங்கன்னா உங்களுக்காக யாவை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஆமாம், ரெண்டு மூணு காரியங்களை நம்ம வாசிப்போம். ஏசாயா 38:3, கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். நான் சொல்கிறேன், உரிமை எடுத்து இந்த வார்த்தையை சொல்லுங்கள், கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். இவங்களுக்கெல்லாம் செய்து முடித்தது போல் எனக்காக யாவை செய்து முடிப்பார். என்னை யாரும் சபிக்க முடியாது, யாரும் எனக்கு விரோதமாக செயல்பட முடியாது, யார் எந்த காரியம் பண்ண முடியாது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். யாக்கோபா மட்டும் இருக்காதீங்க, இஸ்ரவேலா இருங்க. உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். வாசிங்க ஏசாயா 38. நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து சொல்றாரு பாத்தீங்களா, ஏசாயா ராஜா சொல்றாரு பாத்தீங்களா, அடையாளம் சொல்லிட்டு சூரியனே நிறுத்தி பின்னிட்டு போக போன. இப்போ சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க, சூரியன் வந்து 10 மணி நேரம் பின்னாடி போயிருக்குது. ஒரு குறிப்பிட்ட இயர்ல பின்னாடி போயிருக்குது. ஒரே ஒரு இசைக்கே ராஜா, ஹல்லேலூயா. இயற்கையை மாத்துறாரு. இங்கேயாவது ராஜாக்களுடைய உள்ளத்தை தான் மாத்தினாரு. அதாவது முன்னாடி போக வைக்கிறது கூட ஈஸி, பூமியை ரிவர்ஸ்ல சுத்த வைக்கிறார். பின்னிட்டு நீங்க மன உண்மையா அவரை தேடுங்க. அழுதார் பின்னாடி சுகர்புறமாய் திரும்பி, கேன்சர் வியாதி புற்றுநோய். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். இசைக்கே ராஜா ஆண்டவர் ரொம்ப நேசித்த ஒரு மனிதன், தேவ ஆலயத்திற்காக பிரயாசப்பட்ட ஒரு மனிதன், தேவ ராஜ்யத்துக்காக பிரயாசப்படுகிற ஒரு மனிதன். அவன் புற்றுநோய் வந்துருச்சு, அழுத போது ஆண்டவர் சொல்றார், 15 வருஷம் ஒன்று சேர்த்து கொடுப்பேன். இதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா, சூரியனை பின்னிட்டு 10 மணி நேரம் பின்னாடி திருப்புவேன்றார். முன்னாடி கிடையாது, பின்னாடி ரிவர்ஸு. இப்போ 6 மணி ஈவினிங் இருட்ட போதுன்னா அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்து 10 மணி ஆக்கிறது காலை நேரத்தில். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்கள் உண்மையிலேயே நேசிக்கிறீங்களா? உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக பரிந்து பேசுவார். பிதாவுடைய வலது பாரிசத்திலே நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் தம்மை சோதிக்கப்பட்ட படியினாலே சோதிக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்கிறார். நம்ம தனிமை கிடையாது, தனித்தவர்கள் கிடையாது. கர்த்தர் நமக்காக யாவை செய்வார். 10 பாகை வாழ வாசிங்க. இவ்வளவு செஞ்சவர் நமக்காக இது செய்ய மாட்டாரா? சூரியனே நிறுத்தினவர், பின்னாடி பின்னிட்டு போச்சவர், நமக்காக ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? அவர் தான் கெதி நம்பி வந்தமே, ரூத் வந்தது போல, ஆபிரகாம் வந்தது போல வந்தமே, அவர் தான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லி வந்தமே, அவர் வார்த்தை தான் முக்கியம்னு சொல்லி வந்தமே. கூடாரங்களை அவரால் பெயர்த்து கொண்டு போக முடியும்னா போக முடியுமே. அவர்கள் அவைகளே அல்ல, அவைகளும் மேலானவைகளை நாடி தேடினார்கள். எனக்காக யாவையும் செய்வார், எனக்காக யாவையும் செய்வார். இவ்வளவு செஞ்சவர் நமக்காக செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. நமக்காக யாவையும் செய்வார். போல் யோசுவா 10:12-13-14 வசனங்கள், ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், உங்கள் பிள்ளைகள் திருமணத்தை முடிப்பார், உங்கள் இருக்கிற கடன் பிரச்சனைகளை மாற்றுவார், உங்கள் வியாதிகளை மாற்றுவார், உங்களுக்காக யாவையும் செய்வார். எல்லாத்தை விட உங்களை நேசிக்கிறார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், தம்மை நம்பி வந்தவர்கள் மேல் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. வாசிங்க யோசுவா 10:12-13-14. யோசுவா எப்படி இருக்கு பாருங்க, கான்வர்சேஷன்.
யோசுவா கர்த்தரை நோக்கி அழுதுட்டு புலம்பிட்டு பயந்துட்டு அது என் ஃபேமிலி கிடையாது. திஸ் இஸ் மை ஃபேமிலி. சூரியன் அங்க யோர்தானுக்கு போகும்போது பாருங்க, துண்டு வச்சு அடிக்கிறார் எலியா, விலகு விலகின்றார். ஆமே, இதுதான் நம்ம ஃபேமிலி. விசுவாச பரம்பரை அல்ல லோயா, குற்ற பரம்பரைங்க அந்த குரூப்பு. விசுவாச பரம்பரை இது. சூரியனை பார்த்து பேசுறார், நான் ஃபைத்து நாட்டேன். ஒரு யோசுவாவோட ரிக்வஸ்ட கேட்டு ஆண்டவர் சூரியனை தரித்து நிறுத்தினார். அங்க சூரியனை பின்னிட்டு போக வச்சாரு. இவ்வளோ செஞ்சவர் உங்களுக்கு ஒரு சொந்த வீடு வாங்கி தர மாட்டாரா? உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய மாட்டாரா? உங்கள் வியாதிகளை மாற்ற மாட்டாரா? எனக்காக யாவையும் செய்வார், நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக யாவையும் செய்வார். சூரியனை தரித்து நில்லுகிறாரு, நிற்குது. யோசுவா சொற்கேட்டு கீழே சொல்கிறாரு 14, ஒரு மனுஷனுடைய சொற்கேட்டு இந்த மாதிரி நடந்ததே கிடையாதாமா. நீங்கள் மட்டும் அவருடைய சித்தத்தில் திட்டத்தில் நீங்கள் நில்லுங்களேன், உங்களுக்காக யாவை செய்து முடிப்பார். கவர்மெண்ட்டே திருப்புவார் நமக்காக. நீ நினச்சிங்கன்னா கவர்மெண்ட்டே திருப்பி விட்டுவார். இன்னைக்கு கூட ஜெபம் பண்ணேன் நான், ஆண்டவரே மம்தா பானர்ஜி பிரதமராக மாற்றிருங்கன்னு சொல்லி அந்த அம்மா பேசுகிறத பார்த்துட்டு ஜெபம் பண்ணேன், பிரதமராக மாற்றிருங்க ஆண்டவர். சூரியனே நிறுத்தினீங்க, இதெல்லாம் ஒரு மேட்ரா. எங்களுக்காக யாவை செய்து முடிப்பார். அவர்கிட்ட பேசி இது எங்களுக்கு சுவிசேஷத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இது ஆண்டு நாங்கள் அறிக்கை செய்வது ஈஸியாக இருக்கும். எப்படா லாக்டவுன் முடியும், நான் காத்திருக்கேன். நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், 10 வருஷம் தான் இன்னும் இருக்குது நமக்கு வேலை பூமியில். 45 வயசு எனக்கு, 55 வயசில் எல்லாம் செஞ்சு முடிக்கணும். ரெட்டியாக இருக்கேன் நான், அவன் ரெட்டியாக உண்மையை சொல்கிறேன் பாரு, ரெட்டியாக இருக்கேன். தாகமாய் இருக்கிறேன், அதிகமாய் துதிக்கிறேன். தாகம் இருக்குது ஊழியத்தில், ஊழிய வாஞ்சா செய்யணும். நமக்காக யாவர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். என் நான் போட்டிருக்க திட்டங்கள் உன் மனம் விரும்புவதை உனக்கு தந்திடுவார், உனது திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி முடிப்பார். பிளான் நான் அவரோட சேர்ந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன், டெய்லி இப்படி பண்ணணும் ஆண்டவரே, அப்படி பண்ணணும் ஆண்டவரே. ஜெபம் என்பது என்ன தெரியுமா? நாமும் நானும் தேவனும் சேர்ந்து திட்டமிடுறது தான் ப்ரேயரு. ப்ரேயர்னால் எனக்கு பருப்பு வாங்கி கொடுங்க, அரிசி வாங்கி கொடுங்க, எண்ணெய் பத்தலை, அதுதான் போர் அடிக்குது உங்கள் ஜெபமெல்லாம். ஜெபம்னா என்ன தெரியுமா? நீங்களும் தேவனும் பிளான் பண்ணுறது தான் ப்ரேயர். ஆண்டவர் இப்படி இருக்குது, இது எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, எனக்கு முடியலை, சில விஷயங்கள்னால மேற்கொள்ள முடியல, இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் ஆண்டவர். மோசேவும் தேவனும் பிளான் பண்ணாங்க, நெகேமியாவும் தேவனும் பிளான் பண்ணாங்க, யோசுவாவும் தேவனும் பிளான் பண்ணாங்க, ஆல் ஜீசஸும் பிதாவாகிய தேவனும் பிளான் பண்ணாங்க. ஹலோயா, திட்டமிடுங்க, தேவனோடு கூட சேர்ந்து வாழ்க்கையை மாறும், போர் அடிக்காது. அவனுடைய வருகை சமீபமாக இருக்குது, நித்தி நித்தியமாக அவரோட வாழ போகிறோம். ஹலோ லோயா, கொஞ்ச காலம் இந்த பூமியில் இதே சிந்தையாருங்க. நம்ம ஃபேமிலி பாருங்கள், இதெல்லாம் பாசிக்கலாம் உண்மை. கர்த்தரோட பேசி 10 மணி நேரம் பேசி சூரியனை நிறுத்துகிறார். எனக்காக செய்ய மாட்டாரா? சூரியனே நிறுத்தினாரு, எனக்காக செய்ய மாட்டாரா? கேவலம் ஒரு 25 ஏக்கர் 50 ஏக்கர் வாங்கி கொடுத்து ஒரு ரகபோத்காரன் ஆரம்பிச்சு கொடுக்க மாட்டாரா? ஹல்லேலூயா, எனக்காக செய்ய மாட்டாரா? நான் இதெல்லாம் வச்சு தான் ஜெபிக்கிறேன். இந்த கோர்ட்டு கேஸெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு கேஸுக்கு எங்கேயாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை கம்பேர் பண்ணி தான் வக்கீல்லாம் பேசுவாங்க. இவரானார் இந்த கோர்ட்டில் இத்தனாம் தேதியில் இதே மாதிரி கேஸுக்கு அந்த மாதிரி எனக்கு இது கொடுத்துருக்காங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இதை பேஸ் பண்ணி தான் நான் பேசுகிறேன். இந்த இந்த கட்சி எங்களுடைய கட்சிக்காரருக்கு இதே பிரச்சனை தான், அது மாதிரி தான் நானும் ஜெபிக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. சூரியனை நிறுத்தினீங்களே, இந்த இந்த எஸ்ஐகே ராஜாவுக்காக பின்னிட்டு திரும்ப பண்ணீங்களே, எனக்காக நீர் யாவையும் செய்து முடிப்பீர் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒரு ஒரு தென்கொரியாவை போல, ஒரு ஆப்பிரிக்க தேசத்தை போல 10 லட்சம் பேர், இத்தனை பேரை நம்ம பக்கமாக திருப்ப தேவன் வல்லவராக இருக்கிறார். பெருசா யோசிங்க, பெருசா சிந்திங்க, பிக் ஷாட், பிக் திங்கிங், எதையுமே பெருசா சிந்திங்க. ஆண்டு நமக்காக யாவை செய்து முடிப்பா, நான் அப்படிதான் பார்த்துட்டே இருக்கேன். இங்க பாருங்க, பேசி 2 பேர் கவனம் செய்ய,
என்ன மாதிரி கான்வர்சேஷன் பாருங்க, தேவனோடு கூட பேசி நிறுத்துகிறான் சூரியனவே. அதை வாசிங்க, அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. உண்மையிலே என்னை பெரிய, என்னை உண்மையிலே நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு நாள், என்னை பெரிய கோடீஸ்வரன் ஆக்கிட்டாரு. யோசுவா டேவிட்லாம் படம் எடுத்துருவேன் நான், உண்மையை சொல்கிறேன் பாருங்க. என்னை கோடீஸ்வரன் ஆக்குனார்னா இந்த சீன்லாம் மனசில் வச்சுக்க, டேரக்டராகவே மாறிடுவேன், இயக்குனராக ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுப்போம். யோசுவா சூரியனை நிறுத்துறதுலாம் என்ன, நீங்கள் மெடிடேட் பண்ணி பாருங்கள், என்ன படம் எடுக்கிறாங்க, பொறு பொய்யை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. நான் அன்றைக்கி ஒரு நாள் பைபிள் வச்சுட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது, உண்மையிலே ஆண்டவர் எனக்கு என்னை அப்படி ஆக்கினார்னா இப்படி ஆக்கிடுவேன் நானும். என்னுடைய அடுத்த பிளான் அப்படி இருக்கும், உலகமே அடித்து திரும்புகிற மாதிரி. யாரா அவங்க எங்கடா அப்படியே பதிஞ்சிரும். தாவீதோட கதைகள், யோசுவா கதைகள்னா சும்மா சாதாரணமாக எடுக்கக்கூடாது, சாதாரணமாக படம் மாதிரி அப்படியே ஹாலிவுட் ரேஞ்சில் பெருசா. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய தேவன் அவர். ஹல்லேலூயா. வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீரே சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சூரியன் தரித்து நிக்குது, சந்திரனும் நின்றது. ஒரு மனுஷன் பேச்ச கேட்டு வாசிங்க. அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய, அஸ்தமிக்க தீவிரிக்காமல் நிக்க சொல்லிட்டான். நில்லு, 10:30 நிக்கணும் ராசிகள், தொலைச்சிருவேன். அப்படியே நிக்குது, அஸ்தமிக்க தீவிரிக்காமலாம் சீக்கிரம் 6 ஆகாமல் அப்படியே நிக்குது. வார்த்தைக்கு என்ன வல்லமா பாருங்க. அவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா நம்ம வார்த்தைக்கு பயங்கர பவர் இருக்கும். ஹல்லேலூயா. வாசிங்க. ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் பாரு, அதே தெருவில் நிறுத்திட்டு அப்படி தெருவில் தேர எழுத்து கொண்டு தெருவில் விட்டு போயிட்டாங்க. சூரியனே போக வீட்டுக்கு போக முடியாது, அவர் நில்லு. ஹல்லேலூயா. ஆனால் சூரியன் நிற்கல, பூமி தான் நின்றுச்சு அப்போ. ஏன்னா சூரியன் அது எப்பயும் போல் ஒரே மாதிரி தான் இருக்குது. அவருடைய சூரியன் அஸ்தமிப்பதில்லைன்னு சொன்ன மாதிரி அது என்றைக்கும் அஸ்தமன் ஆகாது. பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனே அங்கே தரித்து நில்லுன்னு சொன்னார். ஒருவேளை யோசுவாக்கு வந்து சயின்ஸ் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய வல்லமை பாருங்கள், பூமியை நிறுத்திட்டார். பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனும் சுற்றி வருகிறது, இதுதான் சயின்ஸு. சூரியனை தரித்து நில்ங்கிறாரு. விசுவாசத்தில் குருட்டு விசுவாசத்தில் நீங்கள் அப்ளை பண்ணால் கூட பேச்சை கேட்டு பூமியை நிறுத்திவிட்டார். எனக்கு ஆண்டு செய்தி நமக்காக யாவை செய்தி என்ன வேர்டு பாருங்க. அது அது அந்த 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 14 வசனம் தான் அது ரொம்ப ஹைலைட்டு. ஒரு மனுஷனுடைய சொல் கேட்டு அந்த நாளுக்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் ஒரே மனுஷன் சொல்லு கேட்டு அப்புறமத்தை நம்ம அப்பா வந்தாரு, புயல் எல்லாம் அதட்டினாரு பாருங்க. ஏ இறையாதே, அமைதியாயிரு. ஹல்லேலூயா. நமக்காக யாவை செய்து முடிப்பார். கடைசி அவர் வசனம் மற்றதெல்லாம் நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள். எஸ்தர் 6:1 முடிச்சிட்டேன். எஸ்தர் 6:1 ராஜாவுக்கு நித்திரை வராதபடினால், தூக்கம் வராது உங்களுக்காக. அபிமேலேக்கு தூங்க முடியலை, ராஜா தான் அவனும் ஆபிரகாமனால் தூங்க முடியல. அப்புறம் டேனியல் நிமித்தமாக ஒருத்தன் தூங்க முடியல, அப்புறம் யோசேப்புக்காக ஒருத்தன் தூங்கலை, அப்புறம் லாபான் அங்கே விரட்டிட்டு வரான் மருமகனை யாக்கோபுக்காக, அங்கே மகனை தூங்க விடல, அவனை கொன்னே விடுவேங்கிறார். நமக்காக யாவையும் செய்வார், யார்கிட்ட வேணால் பேசுவார், யாரையும் தூங்க விட மாட்டார். முருகதாய்க்காக அவனை தூங்க விடாமல் எழுப்பி விட்டார். தேவன் இதெல்லாம் செய்ய முடியும், தேவனால் முடியும். நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அது வாசிங்க. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிறபடி நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னார். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசல் காவலாரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பாருங்க, முருகதாய உயர்த்ததுக்காக தூங்கு போன தூங்கு விடாம பண்ணி அவன் போய் தூங்காம வேற ஏதாவது அந்த அங்க இருக்க ராணிகினியோட ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காம அவன் போய் அந்த ராஜாக்களுடைய நடவடிக்கைகள் எழுதுகிற டெய்லி எழுதுகிற அந்த ரிப்போர்ட்டு இருக்குது. அந்த புஸ்தகத்தை எடுத்து பார்க்கும்போது முருகதாய் இவனை காப்பாற்றினான்னு சொல்லி அது எழுதப்பட்டதை வாச்சு. உடனே சொல்கிறான், ராஜா கணம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்ன செய்யணும், நைட்டோட நைட்டு அவனை போய் கூட்டுவான்றான். சொல்லுவான், கொடுக்குற தெய்வம் குறையை பொத்துட்டு கொடுக்குங்கிற மாதிரி நைட்டோட நைட்டாக ப்ரமோஷன். ஹல்லேலூயா.
நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஏற்கனவே மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. ஆமே. நிச்சயமாக நான் சொன்னேன், ஒரே ஒரு பேதுருவை பிடிக்கிறதுக்காக நடந்து போகிறார். ஒரு சமாரிய ஸ்திரியை கேட்ச் பண்ணுறதுக்காக 40 மைல் நடக்கிறார். அல்லேலூயா. எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். இதெல்லாம் ஒவ்வொரு மனுஷனுக்காக செய்தார் அவர். எனக்காக உங்களுக்காக யாவை செய்து முடிப்பார். பியூட்டிஃபுல்லாக நான் சொன்னேன் பாருங்கள், நீங்கள் விசுவாசிங்க, உங்களுக்காகவே செய்வார். நீங்கள் அவரை நேசிக்க, அவர் உங்களை நேசிக்க. இந்த மாதிரி யாரையாவது தூங்க விடாமல் பண்ணினாலும் நம்மளை ப்ரொமோஷன் கொடுக்க வைப்பார் ஆண்டவர். தூங்க முடியாது ஓனர்ஸு, நீ உண்மையாக இருங்களேன். உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் யாரும் தூங்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணுவார். காட் பிளஸ் யூ. ஆமென். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. இ மைனர். நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதாதை பார்க்கில் கொடுத்திடுவாரே. இன்னைக்கு உனக்கு நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதாதை பார்க்கில் கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பே. நன்றி நன்றி ஐயா, எங்கள் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா, 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 நன்றி ஐயா. ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அதுபோல எங்களையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அதுபோல எங்களையும் ஆசீர்வதியும். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தந்தவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே. நன்றி நன்றி ஐயா, எங்கள் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. நல்ல தகப்பனே, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவரே, எங்களுக்காக நீங்கள் திட்டம் பண்ண யாவையும் எங்களுக்கு செய்து முடிப்பீங்க. ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் எங்கள் ஊழியங்களை, இது செய்தியை கேட்குற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எதை நீங்கள் இவங்களுக்காக முன்குறிச்சிங்களோ அதை செய்து முடித்து இவங்களை மகிழ பண்ணுங்கள். இந்த சத்தியத்தையெல்லாம் நாங்கள் கேட்டோம்ப்பா. ஒவ்வொருத்தருக்காக அவங்க சொல்ல கேட்டு, அவங்க ஜபத்தை கேட்டு, அவங்களுக்காக யாவையும் செய்து முடிச்சிங்களே. எங்கள் வாழ்க்கையிலையும் இப்படி யாவையும் செய்து முடிப்பீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இந்த லாக்டவுனில் உங்களுடைய பிரசன்னம், உங்கள் சமாதானம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறந்து போகாது என்பது. ஆமேன் ஆமேன். நன்றிப்பா. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.